தீபாவளி அதுகுமா வெடி சத்தம் வேட்டிக்கு வெளியிருந்து வரணுமே தவிர வேட்டிக்கு உள்ளிருந்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடுற பலகாரம் அப்படி. ஆக அந்த மூணு கூமட்ட மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் குடுப்பேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓஹோ நீ அடிச்சிட்டு பேசுறத நான் அடிக்காமலே பேசுவேன். வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான். என்ன பானோ? ஆமா, நம்ம வீடா? நம்ம வீடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? நான்தான் புருஷனா? அப்ப என் பொண்டாடிய சொல்லிடாத. நீதானா? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷ குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறானா, மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு குடுத்துருக்க, நாய் குடிக்க மாட்டேன் தீயா? டேய் கம்மா கரல பண்ணி திரியுதே, அந்த பண்ணி நக்க மாட்டேன் தீயா? நான் குடிகாரனாடா, நான் குடிகாரனாடா, குடிகாரனா? என்ன குல் பேசுகாரனா? சிக்குடி மார்கழி மாசம் குறந்திடுச்சு. பண்ணி தொல்ல தாங்க முடியல. கைதி 43 உனக்கு நாளைக்கு தூக்கு. கடைசி ஆசை உனக்கு எது இருக்கா? நான் ரஜினியை பார்க்கணும் சார். அவர் ரொம்ப பிஸியானால அவரை பார்க்க முடியாது. எதுக்கு உங்க ஒய்ப்பை பாக்குறீங்க? அதுக்கு தூக்கே போடுங்க, சந்தோஷமா போயிருக்கேன். அதை பாக்கலாம்னு இங்க வந்தேன். 12 மணிக்கு ஒரு ரவுண்ட் வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன் ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்கே நடத்தமா எந்த சிரிக்க வரானோ நான் பாக்குறேன். அம்மா இருக்கிற கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டே. தலைவரே, உங்க ஜாமான நீங்க சும்மா தான் வச்சிருக்கீங்க, அப்ப யார்கிட்டயும் வாடகைக்கு விடலாமே, நல்ல வருமானம் வருமே. அட நாரப்பையில நாரப்பையில, அப்ப உன் ஜாமான நீ வாடகை கொடுத்தா இருக்க டெய்லி? அப்போ நாரப்பையில விட்டு விட்டியோ மாட்டா? இந்த காணொலியில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டவை அல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் பட்டுக்க எனியினா. அதனா கன்றாவியான ஒரு ரொமான்ஸ் லுக்கு. இந்த மூஞ்சில ரொமான்ஸ் வருமா வராதா? என்ன பேச்சு பேசுறது பாருங்க, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? மூஞ்சி கிழிச்சிருவேன். நாய பிச்சைக்கார குசு மூட்டை, குசு மூட்டடி உன் பேரு. உனக்கு ஒழுங்கா பேச தெரியுமா? இது செஞ்சிடும் அது செஞ்சிடும் சொல்ற உங்களை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா வந்து ரெண்டு ஜோடி செப்பல் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நேற்று போய் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட விருப்பம். பின்னால வர உன் வீடுங்கிட்ட இருக்கு, போக வேண்டியதானே? தனியா போற இல்ல, கரை தாண்டி போற வரைக்கும் வரேன். உனக்குதான் ஆயிடுச்சுன்னா? ஐயோப்பா, உன் கருசனை ஒண்ணு எனக்கு வேணா? எங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வெத்தலை கிழிஞ்சிருச்சான். இப்ப நான் அதை தச்சு கொடுக்கணுமா? இந்த மாதிரி பேசினா நாளைக்கு அந்த கஸ்டமர் வருவாரா? யாரு அந்த கஸ்டமர்? டேய் இவெல்லாம் நாளைக்கு வேணும் உயிரோட இருப்பானா? நீ இந்த மாதிரியே பேசக்கூடாதா? முதல்ல பேண்ட் போட்டு வெள்ளவா, உன்னோட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல என்ன பேச போற? காத்தால பேசிக்கலாமே. இப்ப நீ வரப்போறே லவுத்து போட்டு உள்ள வரவா? என்னமா சொல்ற?
செருப்ப சொல்லா மாங்கா முதல்ல பேண்ட் என்னைய கைய விடுற வட அடா உனக்கா உனக்கு ஆ கிழவி நேத்து சுட்டு வச்சிருந்தா அது அவளுக்கு தெரியாம நான் சுட்டு வந்தேன் உனக்கு ஒண்ணு தெரியுமாயா என்னது நானு உன்னை காப்பாத்தல அப்ப நம்ம ஜெயிக்கிறோம் அர்த்தம் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எதுக்குங்க அப்ப அது வாழ்க்கையே இல்லைங்க அதனால செத்துருவேன் சார் மதுவே இல்லாம செத்துருவேன் 12 மணி ஆகிட்டாங்க காலையில குடிக்க வேண்டியோ நானு கத்து ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது முடிஞ்சாலும் எவனு வரமா விளக்கு என்ன ராத்திரில விளக்கு ஏத்திக்கிறதுக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நான் பாட்டுக்கு அந்த மாதிரி நிம்மதியா தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்ப நான் வாழ்ந்த இடத்தெல்லாம் பெரிய பெரிய மெமோரியல் கட்டுற அளவுக்கு என்னை பெரிய ஆளாக்கி விட்டீங்களையா ஒரு பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்துட்டு உன்னை தொட்டேனா உன்னை பார்த்தேனாங்கிறீங்களே தொட்டாதேனாக்கோ பார்த்தாதேனாக்கோ நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை